நம்ம வாழணும் அப்படின்னாலே நம்ம டெய்லி தங்குறதுக்கு ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான். ஸோ இந்த மாதிரி வீட்டை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமாக ஒரு சில பேர் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்திலேயே இருக்கிற 10 டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு. The transparent house, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்குது. இந்த வீடு முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே இருந்து ஈஸியாக பார்க்கக்கூடியவர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 914 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு டோக்கியோவை சேர்ந்த பெஜிமோட்டோ அப்படின்ற ஒருத்தரால் தான் கட்டப்பட்டிருக்கு. பகல் நேரத்தில் சூரிய ஒளியினால தான் இந்த வீடு மொத்தமே வெளிச்சமாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த வீட்டு உள்ள என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கலிபோர்னியால இருக்கிற இந்த வீடு பேர் தான் ஸ்கேட் போர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஸ்கேட் போர்ட் பிளேயரால இந்த வீடு எல்லா பிளேஸ்லயும் ஸ்கேட் போர்ட்லயே போற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு உள்ள மட்டும் இல்ல, வெளியவும் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு தாராளமா போலாம். சோ என்டையர் வீட்டையுமே நீங்க ஸ்கேட்டிங் போர்ட்லயே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. த டாய்லெட் ஹவுஸ், இந்த டாய்லெட் ஹவுஸ் அப்படின்றது ஒரு டாய்லெட் ஷேப்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால இருக்கு. வீட்டுல தான் பாத்ரூம் பார்த்துருப்போம், ஆனா ஒரு பாத்ரூமையே வீட்டா கட்டினது தான் இந்த டாய்லெட் ஹவுஸ். சவுத் கொரியால சுவான் அப்படின்ற பிளேஸ்ல 2007 அப்போ கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இது. இந்த வீட்டோட ஓனர் பேரு சிம் ஜே தியோகால். இந்த வீட்டோட ஓனர் மட்டும் இல்ல, உலக கழிவறை சங்க தலைவரும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. த ஹப்சைட் டவுன் ஹவுஸ். ஸோ ஒரு வீட்டையே தலைகீழே திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீட்டோட ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனாக இருக்குது. இந்த வீட்டோட டிசைன் பார்க்கறதுக்கு தலைகீழாக இருந்தாலுமே வீட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக நம்ம யூஸ்வலாக இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குமா. இந்த வீடு ஜெர்மனியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு சுற்றுலா பிளேஸாகவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஹவுஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு வீடு அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கணும். இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 மீட்டர் அளவு தான் இந்த வீட்டை ஒரு மரத்தை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைட் ஹவுஸ், ஸ்லைட் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இந்த ஸ்லைட் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்லைடையே மொத்தமாக ஒரு வீடாக டிசைன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடு தான் இது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. இந்த வீடை ஸ்லைட் பண்ணுறதுக்காகவே, அதாவது சறுக்கு விளையாடுறதுக்காகவே கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடு மொத்தம் 3 மாடியை கொண்டது. 3 மாடியிலிருந்துமே சறுக்கு ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் ஹவுஸ், கற்களும் பாறையும் வச்சு வீட்டை கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பெரிய பாறையை உடச்சி அதுக்குள்ளேயே அதை ஒரு வீட்டாக மாற்றினதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற போர்ச்சுகலில் இருக்கிற இந்த வீடு தான் ஒரு பெரிய பாறையை உடச்சி அதுக்குள்ளேயே ஒரு வீடாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கதவும் ஜன்னலும் கூட பாறையில் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்ச் ஹவுஸ், இப்போ இந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு சர்ச் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இது நிஜமான சர்ச் தான் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூட போயிருக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் இருக்குது. ஷார்ட் ஹவுஸ், இந்த வீடு ஒரு சின்ன பிளேஸில் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு குறுகிய பிளேஸில் தான் கட்டியிருக்காங்க. இதோட மொத்தம் அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 122 சென்டிமீட்டர்ஸ் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தான் இந்த வீடு. இந்த வீட்டில் கிச்சன் டாய்லெட்ன்ற எல்லா ஃபெசிலிட்டியோட சேர்த்து தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்டில் இருக்குது. கிளிஃப் ஹவுஸ், நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸில் வீடு கட்டி பார்க்கணும், மலை எட்ஜில் ஒரு வீடு கட்டி அட்லீஸ்ட் 1 நாளாவது தங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரியே ஒரு பெரிய வீட்டை பெர்மனெண்ட்டாக ஒருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? மற்ற வீட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தரத்தில் ஒரு வீடை கட்டியிருக்காங்க. இந்த வீடை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாறையில் அப்படியே எடுத்து ஒரு வீட்டை மாட்டின மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஒரு பாறையோட முனையில் இருக்கிற இந்த வீடு தான் த கிளிஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 10 வீட்டில் எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 10 வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்னா எந்த வீடை சூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.